ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம அங்காடி தெருவில் தாலி உருக்கள் தான் பார்க்க போகிறோம். சில வித்தியாசமான தாலி உருக்கள் கூட இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே கிராமோடு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்கனாலுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான மெயின் தாலி அது வந்து பார்க்க போகிறோம். அதுக்கான சின்ன சின்ன உருக்கள் அதுவுமே வந்து பார்க்க போகிறோம். இதுவுமே வந்து ஜென்ரலாக பிராமின்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு தாலி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நாமம் போட்டுட்டு சங்கு சக்கரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தனியாக வந்து சங்கு சக்கரமும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்படியே ஒரு செட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு தாலி வந்து நம்ம பவுனில் ஸ்டோன் வச்சு போட்டுட்டு துணையில் இருக்கிற உருக்கள்லாம் வந்து நார்மல் கோல்டில் போட்டால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நார்மல் கோல்டுலேயுமே சங்கு சக்கரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு துணையாக போடுறதுக்கு ஸ்டோன்லேயுமே வந்து சங்கு சக்கரம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து 4 கிராம், 2 கிராம், 1 கிராம் அந்த மாதிரி வந்து வருது. அடுத்து இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு போடுறது 5 கிராம் கிட்ட வருது. இந்த குழந்தைங்களுக்கு இடுப்பில் வந்து இதை கட்டி விடுவாங்க. ஸோ சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப இடுப்பில் வந்து அந்த கோல்டு இருக்கிறப்ப ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து வந்து 1 கிராமை விட கம்மியாக உங்களுக்கு 2 பேர்ல்ஸ் வருது. பேர்ல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இருக்கிறது வந்து ஷெல் பேர்ல்ஸு, அதை சுற்றி இருக்கிற கவர் வந்து உங்களுக்கு கோல்டில் வந்துடுது. அவங்க சார்ஜ் பண்ணுறது அந்த கோல்டுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த பேர்லுக்கு வந்து தனி சார்ஜஸ் இருக்குது. ஏன்னா பேர்லோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கிறப்ப அந்த பேர்ல்ஸ்க்குமே வந்து தனி சார்ஜ் இருக்கும். அது வந்து நீங்கள் ஷாப்பில் போகிறப்ப உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்தது இது வந்து பட்டம் கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாண தண்ணிக்கு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து நெத்தியில் கட்டம் அந்த பட்டம் வந்து கட்டுவாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து 1 கிராமில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா பிள்ளையார் தாலி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிள்ளையார் தாலிலே நிறையா இருக்குது. ராமம் போட்டா மாதிரி இருக்குது, பட்டை போட்டா மாதிரி இருக்குது, பூ போடுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ தெலுங்கு பேசுகிறவங்களா இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த ராமம் போடுறத வந்து எடுத்துப்பாங்க. மற்றவங்க வந்து அந்த பட்டை போடுறத வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அடுத்தது இது வந்து என்னென்னாக்கா ஒரு கம்மியாக வாங்கிக்கணும் எனக்கு தாலி வந்து இது மெயின் பொட்டு தான். உங்களுக்கு 1/2 கிராம்க்கெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறப்ப தெலுங்கு பேசுகிறவங்க போடுற பொட்டு அந்த தாலியுமே வந்து இங்கே இருக்குது. அந்த பொட்டு இது வந்து ஒரு துணை தான், துணை உருக்கள் தான். இந்த பொட்டுலேயே வந்து பூ போட்டால் மாதிரி, நடுவில் வந்து ஒரு புள்ளி வச்சா மாதிரி, ஏன்னா இந்த மாதிரி வரி வரியாக வந்த மாதிரி ஒரே ஒரு பொட்டு தான். அதுலேயே அவங்கவுங்களோட பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி, அதான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்கள அந்த வீட்டில் இருக்கிற நம்மளோட மாமியார் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன தாலி போட்டிருக்காங்களோ அதை வந்து நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இது அந்த பொட்டுலேயே ஒரு நடுவில் ஒரு புள்ளி வச்சா மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இது ஜென்ரலாக எம் தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய இருக்குது. இதே வந்து தெலுங்கு பேசுகிறவங்களுமே இந்த எம் தாலி வந்து போடுவாங்க. நடுவில் வந்து இந்த ராமம் போட்டால் மாதிரி இருக்கும். ஸோ தெலுங்கு பேசுகிறவங்க அந்த மாதிரி போட்டுப்பாங்க. நார்மலாக வந்து இந்த லிங்கம் வச்சா மாதிரி இருக்கும், சிவலிங்கம், அதுவுமே வந்து இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஜீசஸ் கிறிஸ்டின்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தாலி போட்டு நம்ம பார்த்துருப்போம். எப்படி இவங்க இந்த தாலி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிலுவையை வந்து அதில் போட்டு அவங்க வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து மதுரையில் யூஸ் பண்ணுற ஒரு தாலி. மீனாட்சி சொக்கர் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாலி. அதுலேயே மீனாட்சி சொக்கர்லேயே நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இது வந்து எல்லாமே நான் காமிக்கிறது 2 கிராம்லேருந்து உங்களுக்கு 1 சவரன் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பட்டை போடுற தாலியாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அந்த ஜீசஸ் போட்டிருக்கிற சிலுவை போட்டிருக்கிற தாலியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து 2 கிராம், 4 கிராம், ஈவன் வந்து உங்களுக்கு 1 கிராமில் கூட வந்து கிடைக்கும். ஸோ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தாலும் இந்த மீனாட்சி சொக்கர் அது வந்து 1 பவுனுக்குமே இருக்குது, 2 கிராமுக்குமே இருக்குது. நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். இது வந்து 4 கிராமுக்கே நல்ல பட்டையாக இருக்குது. அதுக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிராமின்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு வகை தாலி. இதில் எந்த ஒரு சாமியும் இருக்காது, ஒரு அன்னம் இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த தாலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீன் அன்னம் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த எம் தாலியிலேயே பூ வச்சா மாதிரியுமே தாலி இருக்குது. ஸோ அது வந்து அவங்கவுங்க பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தாலி வந்து போட்டுக்குவாங்க. அந்த பூவே வித்தியாச வித்தியாசமாக இருக்குது. 1 அரும்பு, 2 அரும்பு அந்த மாதிரிலாம் வந்து நிறையா இருக்குது. ஈவன் 1 கிராமுக்கு கூட தாலி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தாலி உருக்கள் வந்து 1 கிராம், அந்த உருக்கள் வந்து 1/2 கிராமில் கிடைக்கும். அந்த மெயின் தாலி 1 கிராம்லேருந்தே உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதெல்லாம் வந்து அந்த துணை உருக்கள் வந்து உங்களுக்கு அந்த இது வந்து தாயத்து வந்து இந்த தொப்புள் கொடியை உள்ளே வச்சு
போட்டுப்பாங்களா அது வந்து 1 கிராமில் இருக்குது. உங்களுக்கு அந்த குண்டு நாணல் இதெல்லாம் வந்து ரெண்டுமே சேர்த்து 1 கிராமுக்கு, ரெண்டுமே சேர்த்து 1/2 கிராமுக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இல்லை ஒன்று மட்டுமே எனக்கு 1 கிராமுக்கு வேணும் அப்படின்னாலுமே வந்துருக்கு. அதாவது அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இதுவுமே வந்து ஒரு வகையான உருக்கள் தான் சொல்கிறாங்க. நம்மளோட தாலியோடு சேர்த்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். இது வந்து 1-6 கிராம் கிட்டே வந்து உங்களுக்கு வருது இந்த பீஸ், அப்படியே வந்து வருது. இதை கம்ப்ளீட்டாக செயின் மாதிரி கூட நம்ம வந்து கோர்த்து போட்டுக்கலாம். அது வந்து நம்மளோட விருப்பம்தான். ஸோ இந்த குண்டில் அந்த நாணல்லே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 கிராமில் அந்த ஒரு கட்டிங் வந்த மாதிரியும் ஒரு நெல்லிக்காய் மாதிரி டிசைனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீட்டான நாணலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இதுலேயுமே வந்து 1 கிராமுக்கு 1 நாணலும் இருக்குது, 1 கிராமுக்கு 2 நாணலும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லுமே ஒரு செட்டே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 23 கிராம் கிட்டே அந்த செட்டு வந்துடுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.